Assalamualaikum. Welcome to Easy Cooking Karaikal. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது கூட ஒரு ரெசிபியும் சேர்த்து பார்க்க போகிறோம். இது நான் vlog ஷூட் பண்ண அன்னைக்கு மார்னிங் வந்து எங்கள் வீட்டு வாசலே எப்போதும் மீன் வரும். ஸோ அப்போ வாங்கின மீன் தான் இது. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ண மாதிரி என்னால் குக்கிங் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியலை vlogல. ஸோ அதனால் வந்து நான் நம்ம சேனலுக்காக ஏற்கனவே ஷூட் பண்ணியிருந்த அந்த மீன் குழம்பு ரெசிபியை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபியை பார்த்துடலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் நம் எடுத்துருக்கக்கூடிய மீனுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மீன் துண்டுகளை இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் அப்படியே ஊறட்டும். இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேன், அதை வந்து நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுறேன். இதுவும் ஒரு சைடு ஊறட்டும். இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன், அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மீன் துண்டுகளை எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு சைடு ஃப்ரை ஆனோன்னே இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னே எடுத்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எடுத்து வச்சிடுறேன். அண்ட் இன்னொரு பேன் வச்சுக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஸோ நான் அந்த எண்ணெயை வந்து அந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வெந்தயத்தை லேசாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதை வந்து ரொம்ப கருக விட்டுற வேணாம். அதை ஆட் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் பெரிய பல்லாக யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 5 பல் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ்டாக இருந்தால் 6-7 வரைக்கும் போடலாம். ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் பாரட்டும். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா பழமான தக்காளியாக 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு
வேகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து தக்காளி மசிஞ்சு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மசாலா வந்து ரெடிமேட் மசாலா தான். பாபா மசாலான்னு நான் ஏற்கனவே வந்து சிக்கன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அந்த ப்ராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து தனியாக மசாலா இருக்குது. ஸோ அந்த மசாலா தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அந்த பாபா மீன் மசாலாவில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா நான் கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி கரைசலை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப்பில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரு 100-150 ml இருந்தால் போதும். ஸோ ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, அது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஆணை வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க, அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5-10 minutes அப்புறம் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக கதை கதைன்னு எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் மீன் குழம்பு இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வ்ளாகையும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்துட்டு வெளியில் போனோம் எல்லோரும். எதுக்காக அப்படின்னா, யமீனுக்கும் எக்கினாக்கும் சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாப்பா தான் வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, யமீன் சைக்கிள் வாங்கி கேட்டுட்ருந்தனால சரி இன்றைக்கி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரைக்காலே பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே இருந்ததுலேயே ஒரு மாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய்ஸ் சைக்கிள் மாதிரியும் பாய்ஸ் ஓட்டுற மாதிரியாகவும் இருந்தது. ஸோ அந்த சைக்கிள் தான் வந்து சூஸ் பண்ணோம். பெருசு இல்ல உனக்கு, இது ரொம்ப பெருசு. இது நல்லா இருக்கு. இது 1500. இது என்ன பிஎஸ்சியா? டாடாவா? டாடா மோட்டார். அவங்களே தயார் பண்ணுவாங்களா? சைக்கிள் தயார் பண்ணுவாங்களா? சைக்கிள் தயார் பண்ணுவாங்களா? அங்க ஒரு 7 வருஷம் தயார் பண்ணிருக்காங்க. ஆ, டாடா மோட்டார். ஆ, டாப் லெவல்ல ஓடிச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிட்ட போய் பாரு சைஸ் இதெல்லாம். ஏறி ஏறி. ஆ, கால் தூக்கி தான் போடுக்கணும். அதான் பாய்ஸ் சைக்கிள். கம்பி இல்லனா அது கேர்ள் சைக்கிள். இப்படி போடு, பின்னாடி போடு, இப்படி போடு, இப்படி போடு, இப்படி தான் இப்படி போடுவானக்கா. வீல் வச்சு ஓட்டுவான். வீல் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. ஆ, அப்படி தான் உட்காரணும் சைக்கிள்ல. அப்படி ஏறணும். ஆ, ஓகேயா? ஆ, பிடிச்சிருக்கா? கம்பி இல்லைன்னு வையன், அது வந்து கேர்ள்ஸ் சைக்கிள். அதனால் கம்பி வச்சு தான் வாங்கணும். நல்லா இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் தான் அது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எமீனும் வந்துட்டு பார்த்துட்டு உட்காந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னனால இதே சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ மாற்றி எடுக்கிறதுக்கு கூட வந்து வேறு கலரோ வேறு பீஸோ இல்லை. பட் எங்களுக்கு மாடல் பிடிச்சிருந்தனால ஓகேன்னு சொல்லிட்டு இதே ஃபைனல் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எங்கள் வாப்பா வந்து வேலை இதெல்லாம் பேசிவிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி ஃபிட் பண்ணி அதை ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, எக்கினாக்கும் ஒரு சைக்கிள் வாங்கினோம். இதுவுமே வந்து எங்கள் வாப்பா தான் வந்து எக்கினாக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிங்க்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வேறு எந்த கலருமே அவங்க சூஸ் பண்ணலை. பிங்க் சைக்கிளை பார்த்தோன்னா பிங்க் சைக்கிளில் போய் உட்காந்துட்டாங்க.
அவங்களுக்கு வந்து ஓட்ட தெரியலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் மியூசிக் இதெல்லாம் வரனால, குழந்தைங்கன்னா அப்படி தான் இல்லையா, மியூசிக்லாம் வரனால அதை வச்சுட்டு விளாண்டுட்டு அந்த சைக்கிள்லேருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கியாச்சு, வீட்டுக்கு தான் போகிறோன்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஓட்ட கற்றுட்டு நல்லா ஓட்டிகிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளறையே எக்கினா அந்த சைக்கிளை. அங்கே சைக்கிள் வாங்குகிற வேலை இதெல்லாம் முடிச்சது பார்த்திங்கன்னா காரைக்காலே பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாப்புக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா யமீனுக்கு சென்னையில் ரிமோட் கார் பார்த்தோம், ஆனால் எதுவுமே செட் ஆகலைன்னு ஒரு பிளாக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். அண்ட் இந்த கார் தான் நாங்கள் ஃபைனலாக சூஸ் பண்ணது, நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இவ்வளவுதான். அது பேட்டரி வீக்கா இருக்கனால நின்னு போதா? சர்ப்ரைஸ். சித்திட்ட ஒன்று வாங்கிட்டு இருந்தாரு அங்கே மெட்ராஸில், இஎல் ஒன்று வாங்கலையில்ல. அது என்னது என்ன என்னது ரிமோட் கண்ட்ரோல் காரு, அங்கேருந்தே கேட்டுருந்தாரு. அது இங்கேருந்து வாங்கிட்டு கலரும் அவர் ஆசைப்பட்ட கலராக கிடைச்சனால இதை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1200 or 1400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, பரவாயில்லையாக இருந்துச்சு அந்த காஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் இந்த இது வந்து என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது. சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் யமீன் வந்து எங்கள் பாப்பா கூட வீட்டுக்கு போயிட்டார் சைக்கிள் இதெல்லாம் காரில் எடுத்துகிட்டு. நாங்கள் நான் என்னோடய சிஸ்டர்ஸ் அப்புறம் எக்கினா மட்டும்தான் வந்து இந்த கார்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தோம், ரிமோட் கார் வாங்க. ஸோ அதனால் யமீனுக்கு தெரியாது, நாங்கள் சர்ப்ரைஸாக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஆனால் அவர் காருன்னு கெஸ் பண்ணிட்டார், ஏன்னா அவர் வாங்கி கேட்டுட்டு இருந்த விஷயங்களில் அதுவும் ஒன்று, அதனால் வந்து அது ரிமோட் கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கெஸ் பண்ணிட்டார். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி பையனுக்கு வந்துட்டு என்னோடய தங்கச்சி ஒரு குட்டியாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவர் விளையாடுற மாதிரி ஒரு டாய் வாங்கி கொடுத்துருந்தாங்க, மியூசிக்கல் டாய். அது தான் வந்துட்டு இப்போ கொடுக்குறாங்க. என்ன கலர் கேட்ட நீ? செமையா இருக்கா? தெரியல அப்ப. ஆமா ஆமா, பேட்டரி இருக்கும் அதுலயே. இப்போதைக்கு பேட்டரி போட்டு வச்சுருக்காங்க, கீழே வை, கீழே வையை எடுத்து ஓடும். பேட்டரி போட்டு தான் வச்சுருந்தாங்க, அது சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே தான் அது ஒயர் எடுத்து வச்சுருங்க இங்கே. ஆ வா, சூப்பராக இருக்கா? ஓப்பன் பண்ணிட்டாரு யமீன், ரொம்பவே குஷியாகிட்டார் அந்த கார் பார்த்தோன்னே, அதுலேயே தான் விளையாண்டுட்டு இருந்தார். அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்களா, எக்கினா வந்து ஷீரோவை பின்னாடி வச்சுட்டு சைக்கிளில் உட்காந்து விளையாண்டுட்டுருக்காங்க. வாங்கினக்கு ஓட்ட தெரியலை, பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எக்கினா சைக்கிள் ஓட்டுற கிளிப்பிங்கும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எக்கினா அப்பாவா, சூப்பராக இருக்கே. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி இப்போ சூப்பராகவே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க வீட்டில். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் நீங்களும் எந்த வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். திரும்ப இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர்.